ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அங்கே ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்கிறார், படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை இல்லை, இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு. நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்துல 350,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 350,000 பேர், 350,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். அப்போ 1 வருஷத்துக்கு 70,000 பேர், 70,000 பேருக்கு அரசு வேலையை தமிழகத்திலே உருவாக்கி கொடுப்போம். ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இங்க நிக்கிறீங்க, நீங்க எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. வருஷத்துக்கு 70,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1, அது மூலமா தான் நம்ம அரசு வேலைக்கு போக முடியும். திமுக ஆட்சிக்கு வந்து 30 மாத காலத்தில், அப்படின்னா 2.5 வருஷத்துல பாதி ஆட்சி முடிஞ்சது. 5 ஆண்டு ஆட்சி என்பதே 60 மாசம். 30 மாதத்தில் திமுக மொத்தமாக கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலை என்பது 22,000. இந்த யாத்திரையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இருந்தவங்களும் 95-96 தொகுதி இருக்கவங்களும் வேற, ஏன்னா எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு. யாத்திரை சூடாக சூடாக யாத்திரை நன்றாக இருக்க இருக்க என்னை மட்டும் கைது பண்ணுவது கொஞ்சம் பயம். ஆனா என்னையும் கைது பண்றதுக்கு வருவாங்க, அண்ணாமலை தொட்டா வேற மாதிரி ஆயிரும் அப்படியே பயந்துகிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கைது பண்ண யாத்திரை நடத்தக்கூடாது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 1972-74 வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நடக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி இடிஎம்இன் தோத்து போயிடும், ரஷ்யாவுடைய சர்வதிகாரி ஸ்டாலின் தோத்து போயிடும், போல்பட்டன் ஒரு சர்வதிகாரி இருந்தார் அவரு தோத்து போயிடும். உலகத்தில் மோசமான சர்வதிகாரிகள் யார் இருக்காங்களோ நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும். அந்த அளவுக்கு ஒரு சர்வதிகாரத்தனமான ஆட்சியை தமிழகத்தில் காவல்துறையை வைத்து திமுக நடத்திக்கிட்டு இருக்கு. ஏவாவேல் அவர்கள் ஒரு போட்டோவை பார்த்த சைக்கிள் ரிக்ஷால கலைஞர் கருணாநிதி அவர்கள் மைக்கில் பேசிட்டு வருவார். சைக்கிள் ரிக்ஷா பார்த்தீங்கன்னா ஏவாவேல் அப்படி ஓட்டிட்டு போவார். அப்புறம் பஸ்ல கண்டக்டரா இருந்தார், அப்புறம் திமுக சேர்ந்தாரு, அமைச்சரானாரு, திருவண்ணாமலை முழுவதுமே வளர்ச்சி போட்டுட்டாரு, இன்னைக்கு பணம் சம்பாதிச்சார். ஆனா யாராவது திமுக நண்பர்கள் கேட்டா ஒரே கேள்விதான் கேட்கணும், அரசியலுக்கு வரும் பொழுது அவருடைய வருமானம் என்ன, இப்ப அவங்க வருமானம் என்ன? ஏவா வேலுட்டர் இன்கம் டாக்ஸ் லைன் போயிட்டு இருக்கு 4வது நாள், இன்னைக்கு 4வது நாள் போகுது. ஒரு திமுக நண்பர் கேட்க, எப்படி என்ன நீங்க ஏவா வேலை நம்மளை ரைட் அடிக்கலாம்? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏவாவேலனுடைய மருத்துவ கல்லூரிகளை முதலமைச்சர் போய் திறந்து வைக்கிறார். எல்லா யாத்திரையிலுமே தந்தை தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு வருவாங்க, நம்ம யாத்திரைகளை கொண்டு வருவாங்க, கவனமா கொண்டு வருவாங்க, ஏன்னா குழந்தை வந்த பிறகு பத்திரமா அனுப்பணும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணீர் வந்த ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை நல்லா குடிச்சிருக்கார், பையனை தூக்கிட்டு கூட்டத்துக்குள்ள வர்றார், அந்த பையனை போட்டு அமுத்தி அவருடைய சொந்த பையனை அமுத்தி கொண்டு வர்றார். ஐயா பையன் அப்படி பண்ணாதீங்க ஐயா, புறமா அவருக்கு என்ன என்ன நடக்குதுன்னே தெரியல, அவருக்கு ஒரு போட்டோ வேணும், பையனோட வேணும், அந்த அளவு குடிச்சிருக்கார். எதற்கு நாங்கள் குடியை எதிர்க்கிறோம், நாங்கள் இதனாலதான் குடியை எதிர்க்கிறோம். மணப்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர், எத்தனை பேருக்கு பேர் தெரியும் தெரியுங்க, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர், ஆனா திமுகவுடைய சின்னத்தில் நின்று அப்துல் சமத் அவர்கள் மணப்பாறையில சட்டமன்ற உறுப்பினர். 30 மாசமா அவர் வாயை திறந்து பேசினது ஒன்னே ஒண்ணுதான், கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல எந்த தீவிரவாதிகள் சிறையில் இருக்காங்களோ விடுவீங்கன்னு மட்டும்தான் அவர் சொன்னது. 30 மாத காலமாக வாயை திறந்து மணப்பாறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி அவர் பேசியதாக சட்டமன்றத்தில் நான் பார்க்கலீங்க. மாயனூர் தடுப்பணையிலிருந்து பொன்னணியார் அணை 60 ஆண்டு காலமாக தண்ணி வரணும்னு கேட்டிருக்கு, இதை பத்தி யாரும் பேசல. கண்ணூத்து அணைக்கும் தண்ணி வர வேண்டும் என்று பேசல. ஆனா இவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, தீவிரவாதிகளை சிறையில் இருந்து வெளியே அனுப்புங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு அனுப்பிச்சோம், அதுக்கு தான் ஓட்டு போட்டு அனுப்பிச்சோம். மக்களுடைய வாழ்வை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செய்வது எல்லாமே தீவிரவாதிகளை வெளியே கொண்டு வாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மணப்பாறை சட்டமன்றத்தில் எந்த அளவுக்கு காய்கறி விளைச்சல் இருக்கு, பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஆசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்கெட் ஒட்டஞ்சத்தத்தில் இருக்கு. பல ஆண்டு காலமாக மணப்பாறை மக்களுடைய கோரிக்கை என்பது உங்க ஊருக்கு ஒரு காய்கறி மார்க்கெட் வேண்டும் என்று. அதை பற்றி யாரும் சட்டமன்றத்தில் பேச மாட்டாங்க, திமுக அரசு அதற்கு எந்த நடவடிக்கையும் கூட எடுக்காது. அதே போல விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு விலை கிடைப்பதற்காக மணப்பாறையில ஒரு மார்க்கெட்டிங் கமிட்டி உருவாக்குங்கன்னு கேட்கறீங்க, அதற்கும் கூட யாரும் இங்கு செவி சாய்த்து மக்களுக்காக வேலை செய்வது கிடையாது.
மணப்பாறை தொகுதியில கறவை மாடுகள் அதிகமா இருக்கு. எத்தனையோ பேர் பால் கறந்து பால் ஊத்தி தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு தொழில் பண்ணைகளை அமைத்துக் கொடுங்கள் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க, அதற்கும் யாரும் எந்த செவி சாய்க்கல. அதே போல மணப்பாறை நகர்ல காவிரி தண்ணீர் 15 நாளைக்கு ஒருக்கா குடிக்க வருது. பலகாலமாக உங்களுடைய கோரிக்கை தண்ணீர் தினமும் வரணும். ஒரு பக்கம் மோடி ஐயா பைப்பு போட்டு தர்றாருங்க, ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக பைப்பு போட்டு பைப்பு மூலமாக குடிதண்ணீர் வர வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய திட்டம். 1000 கோடிகள் ரூபாய் மோடி ஐயா செலவு செய்யறாங்க. 2019 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தமிழகத்திலே 66% இடத்துல பைப்பு மூலமா தண்ணி வருது. ஆனா பைப்புக்குள்ள தண்ணியை கொடுப்பது திமுகவுடைய வேலை, அது செய்ய முடியல. பைப்பை போடுறாரு, அதற்கான 100% செலவு என்ன ஆகுதோ மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. ஒரு ஒரு வீட்டிலும் பைப்பு மூலமாக சுத்தமான குடிதண்ணீர் வர வேண்டும் என்பது மோடியினுடைய விருப்பம். ஆனா பக்கத்தில் ஓடுற காவிரி தண்ணீரை இணைத்துக் கொண்டு வந்து அந்த பைப்புல கொடுப்பதற்கு திமுக முடியவில்லை சகோதர சகோதரி. எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன்னா, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறாங்க, மணப்பாறை தமிழகத்தினுடைய வரைபடத்தில் இருக்கிறாங்க, ஆனா தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதையில மணப்பாறை இல்லை. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வரைபடத்தில் இருக்கு, வளர்ச்சி பாதையில் இல்லை. மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராயபுரம் குளித்தலை இது தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா விராலிமலை, இதெல்லாம் ஆட்சியாளர்கள் மறந்துட்டாங்க. ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நகரம் பக்கத்தில் எந்த ஊர் இருக்கோ அதை வளர்த்தணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில 32% 4 மாவட்டத்திலிருந்து வருதுங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், 4 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய 32% உற்பத்தி திறன் அந்த 4 மாவட்டம். திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மணப்பாறை, கரூரை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராயபுரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தொழிற்சாலையும் வராது, யாரும் சண்டை போட மாட்டாங்க. எந்த எம்எல்ஏவும் எங்க ஊர்ல வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், தொழிற்சாலைகளை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. எங்க ஊர்ல வளர்ச்சி பணிகள் வேணும், அதற்காக கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அந்த காலத்துல போலீஸ் நண்பர்கள் இருக்கிறாங்க, போலீஸ் நண்பர்கள் அரசியல்வாதி எப்படி மிரட்டுவாங்கன்னா, நீ சரியா வேலை பார்த்தினா தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு. அது போல தண்ணி இல்லாத காடுகளாக தமிழகத்திலே நான் பிறந்திருக்கக்கூடிய அரவக்குறிச்சி உட்பட மணப்பாறை உட்பட எத்தனையோ பகுதிகளை தண்ணி இல்லாத காடுகளாக வைத்திருப்பதுதான் திராவிட மாடல் அரசினுடைய 70 ஆண்டு கால சாதனை சகோதர சகோதரிகள். வேற எந்த சாதனையும் அவங்க பண்ண, 1967 ஆட்சிக்கு வந்து 2023 மணப்பாறையில் நின்று நாம் பேசுறோம்னா இதெல்லாம் 60 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள். அதனால்தான் இளைஞர்கள் இந்த பக்கம் வர்றாங்க, அவங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு, இந்த ஆட்சியை பார்த்துட்டாங்க, இந்த கட்சிகள் பேசுவதை கேட்டுட்டாங்க. ஏயா வளர்ச்சி கொடுக்கல அப்படின்னா ஹிந்தியை திணிக்கிறான்னு வருவாங்க. இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க, மோடி ஐயா ஹிந்தியை திணிக்கிறாருங்களா? மோடி ஐயாவின் மீது ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கணும்னா மோடி ஐயா தமிழை திணிக்கிறார் தான் குற்றச்சாட்டு. போன இடத்தெல்லாம் தமிழ பேசுறார், ஐநா சபையில தமிழ பேசுறார், திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்று விரும்புகின்றார். எங்கே சென்றாலும் கூட மகாகவி சுப்பிரமணிய பாரதியை பத்தி பேசுறார், திருவள்ளுவரை பத்தி பேசுறார், செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்குறார், காசி தமிழ் சங்கமம் நடத்துறார், நம்முடைய பாரம்பரிய சின்னமான செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைக்கிறார், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்துறார். இந்தியாவில எந்த மொழிக்கும் எந்த கலாச்சாரத்திற்கும் கொடுக்கப்படாத மரியாதையை கடந்த 9 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் கொடுத்திருக்கார். அதனால திமுக காரன் இங்க யாராச்சும் உடன்பிறப்புகள் ஒளிஞ்சிருந்து நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, மோடியின் மீது உண்மையாலுமே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் தமிழை திணிக்கிறார் குற்றச்சாட்டு வைங்க, ஹிந்தியை திணிக்கிறார் என்று குற்றச்சாட்டு வைக்காது. 2014 வரை ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ்காரன், இந்த தொகுதியினுடைய எம்பி கூட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர். 1947 வறுமையை ஒழிப்போம் வறுமையை ஒழிப்போம் ஆட்சி நடத்தினார். ஆனா இந்தியால வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமான மக்களை உருவாக்கியதுதான் காங்கிரசினுடைய சாதனை. இன்னைக்கு மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதன் முதலா ஒரு மனுஷன் டெல்லியிலிருந்து கேட்கிறார், அம்மா உங்களுக்கு இருக்கிற வீடு இருக்கா வீடு இல்லையா, உங்க வீட்டில் கழிப்பறை இருக்கா கழிப்பறை இல்லையா, உங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கா வங்கி கணக்கு இல்லையா, வீட்டில் எரிவாயு சிலிண்டர் இருக்கா சிலிண்டர் இல்லையா. இது முதன் முதலாக மோடி என்கின்ற மனிதன் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 இந்த மனிதன் தான் கேட்கிறான் இந்த கேள்வி. 67 ஆண்டுகளாக எந்த கட்சியும் கூட இந்த கேள்வி கேட்கலைங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்க, குடியிருப்பதற்கு கான்கிரீட் வீடு இருக்கான், குடிசை வீடுகள் அமர்த்தி இருந்தார். இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மோடிஜி அவர்களுடைய இலவச வீட்டு வசதி திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இலவச கழிப்பறை திட்டத்தில் கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எரிவாயு சிலிண்டர் இல்லாத வீட்டுக்கு முதன் முதலாக கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அம்மாக்கள் இங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்கு இருக்கு, ஐயா 2.5 மாசமா பணம் வரல வேலை செஞ்சுட்டோம் உங்களுக்கு தெரியும். நேத்து நம்முடைய மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் நிதியை தீபாவளிக்கு முன்பு உங்களுடைய உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுப்பதற்காக ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க.
இரண்டொரு நாட்கள் தீபாவளிக்கு முன்பு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் யாரெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறீங்களோ உங்களுடைய வங்கி கணக்குக்கு இன்னைக்கு அந்த பணம் வந்துவிடும். இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாரு. முதல்ல ஒரு மத்திய அரசுடைய 100 ரூபா வருதுன்னா இடையில 10 பேர் கமிஷன் எடுத்துட்டு 50 ரூபா கையில கொடுப்போம். இன்னைக்கு வங்கி கணக்கு மூலமாக விவசாயிகளுக்கு வரக்கூடிய 6000 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து கேஸ் சிலிண்டர் வச்சிருந்தவங்களுக்கு 300 ரூபா மானியம், மோடிஜியினுடைய சிலிண்டர் 300 ரூபா மானியம், நார்மல் சிலிண்டருக்கு 200 ரூபா மானியத்திலிருந்து அனைத்துமே ஒரு வங்கி கணக்கு மூலமாக பிசராம சிந்தாம சிதறாம உங்களுடைய வங்கி கணக்குக்கு வருது. யாரும் நம்மளை பத்தி யோசிக்கலைங்க. 2014 முன்பு காங்கிரஸ் யோசனை ஒரு குடும்பத்தை பத்தி இருந்துச்சு, ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இருந்தது. அதனாலதான் மோடியை எதிர்த்து யாரெல்லாம் இன்று கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்களோ குடும்ப கட்சியை சார்ந்தவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதி ஐயா காலம் முடிந்து மு க ஸ்டாலின் அவருடைய காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பவே உதயநிதி அவருடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி அவருடைய பையன் இன்பநிதி இப்பவே அரசு விழாக்களை வர ஆரம்பிச்சார். 4வது தலைமுறை 4G, அடுத்து 5G போயிருவாங்க. 4 தலைமுறை முடிந்து 5வது தலைமுறைக்கு போகுது. அதே மாதிரி பீகார்ல போய் பாருங்க, லல்லு பிரசாத் யாதவ் முடிந்து அவருடைய மனைவி ரப்ரி தேவி முடிந்து தேஜஸ்வி யாதவ் 3வது தலைமுறைக்கு போயிடுச்சு. ஒரு ஒரு ஊரா பாருங்க, முலாயம் சிங் யாதவ் முடிந்து அகிலேஷ் சிங் யாதவ், பரூக் அப்துல்லா முடிந்து உமர் அப்துல்லா, சரத்பவார் அவர்கள் முடிந்து சுப்ரியா சூலே, ஒரு ஒரு தந்தை தாயினுடைய குழந்தை அரசியல்வாதி, இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக இந்தி கூட்டணியை உருவாக்கி 2024 மோடிக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடு. இந்தி கூட்டணி காங்கிரஸ் உட்பட ஒரே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், என்ன செய்ய போறீங்க? குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்ன ஆகுங்க? பிச்சு போடு. நான் யாரையும் குரங்கு என்று சொல்லவில்லை, நான் குரங்குன்னு சொல்லிங்க. ஆனா எல்லோரும் பூமாலை வேண்டும் வேண்டும் என்று அமர்ந்திருக்கின்றார்கள். பூம்பான்மை பூமாலை என்பது ஆட்சி அதிகாரம். இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய 26 கட்சிகளுமே அவர்கள் தான் பிரதமராக சிந்தித்து ஆட்சியில் அமர வேண்டும் என்று நினைக்கின்றார். எப்படி இந்த நாட்டை நடத்த முடியுங்க? 26 பிரதம மந்திரி வேட்பாளர்கள் எல்லோருடைய கையிலே பூமாலை எல்லோரும் தலையிலே போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அந்த இந்தி கூட்டணியில் இருப்பதே அவர்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய தலைமுறை இன்னும் ஒரு தலைமுறைக்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்று. மோடி அவர்களை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக சாமானிய மக்களுக்காக இந்தியாவிலே தமிழகத்திலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், அதனால்தான் எங்களுடைய பணிவான உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த முறையும் தொடர்ந்து 3வது முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து அவரை ஆட்சி கட்டில் அமர வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை இன்னும் வேகப்படுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோளா இருக்கு. இன்னைக்கு இந்த யாத்திரையில வரும் பொழுதுங்க, எல்லா யாத்திரையிலுமே தந்தை தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு வருவாங்க, நம்ம யாத்திரைகளை கொண்டு வருவாங்க, கவனமா கொண்டு வருவாங்க. ஏன்னா குழந்தை வந்த பிறகு பத்திரமா அனுப்பணும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணீர் வந்த ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை நல்லா குடிச்சிருக்கார், பையனை தூக்கிட்டு கூட்டத்துக்குள்ள வர்றார். அந்த பையனை போட்டு அமுத்தி அவருடைய சொந்த பையனை அமுத்தி கொண்டு வர்றார். ஐயா பையன் அப்படி பண்ணாதீங்க ஐயா, புறமா அவருக்கு என்ன என்ன நடக்குதுன்னே தெரியல. அவருக்கு ஒரு போட்டோ வேணும், பையனோட வேணும், அந்த அளவு குடிச்சிருக்காரு. எதற்கு நாங்கள் குடியை எதிர்க்கிறோம்? நாங்கள் இதனால தான் குடியை எதிர்க்கிறோம். நம்மால் 10 பேர்த்துக்கு பிரச்சனை வரும். ஒருத்தர் குடிக்கிறாங்கன்னா அது வீட்டுக்கு போக வேண்டிய சம்பளத்தில் குடிக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்கான நிதி ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலைக்கு போகுது. அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்கான நிதி டிஆர் பாலுவனுடைய சாராய ஆலைக்கு போகுது. அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்காக நிதி தமிழ்நாட்டில் சாராய கம்பெனி நடத்துற யாருக்கோ போகுது. அந்த குழந்தை படிக்க வேண்டிய நிதி எங்கேயோ போகுது. இதனால் தான் குடியை நாங்கள் எதிர்க்கின்றோம். முத்துசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய அமைச்சர் அவர்கள் நேற்று பேசுறார், தமிழ்நாட்டில் இத்தனை காலமாக எத்தனை பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு கணக்குப்படி 80 லட்சம், இன்னைக்கு 90 லட்சமா உயர்ந்திருக்கு. மொத்த மக்கள் தொகை 8.5 கோடி, அதில் குழந்தைங்க பெண்கள் அதெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருக்கிறதே ஒரு 3.5 கோடி இருப்பாங்க. அதுவும் அந்த 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி இருக்கலாம். அதில் இன்னைக்கு ஆய்வறிக்கைப்படி 90 லட்சம் பேர் தமிழகத்தில் குடிக்கின்றார்கள் என்று ஆய்வறிக்கை சொல்லுது. இந்த நாடு எங்கிங்க போகும்? இந்த நாடு எப்படி முன்னேறும்? இந்த நாடு எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்லும்? எப்படி அவர்கள் குடும்பத்திற்காக உழைப்பார்கள்? அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் என்பது அவருடைய மனைவிக்கும் சகோதரிக்கும் குழந்தைக்கும் போக வேண்டிய பணம். டாஸ்மார்க் போயிட்டு இருந்தா எப்படிங்க விளங்கும்? இதை ஒரு பத்திரிகை நண்பர் முத்துசாமி கிட்ட கேட்கிறார், அண்ணன் இத்தனை பேர் குடிச்சா நாடு எப்படின்னு உருப்படணும்? அதுக்கு முத்துசாமி அவர்கள் பதில் சொல்கின்றார், டாஸ்மார்க்ல யாரு சேல்ஸ்மேன் சரக்கு விற்கிறாரோ அவரே கண்டுபிடிச்சிருவாரு யாரு புதுசா குடிக்க வர்றாங்க. அவரு வந்து கவுன்சிலிங் கொடுப்பார்.
கவுன்ஸ் அவர் கண்டுபிடிச்சாருன்னா அவருக்கு ஒரு பரிசு நாங்கள் அரசில் கொடுப்போம். இது போன்ற ஒரு முட்டாள்தனமான அரசை உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? டாஸ்மார்க்கில் குவார்டர் எடுத்து விற்கக்கூடிய சேல்ஸ்மேனு உங்கள் முகத்தை பார்த்தோன்னே புதுசாக யார் குடிக்க வந்திருக்கா பழையாள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவரே கவுன்சிலிங் பண்ணுவாராமா? கவுன்சிலிங் யாருங்க பண்ணுவா? அவரே பண்ணுவார். தம்பி குடிக்காதீங்கப்பான்னு ஒரு கையில் குவார்டர் பாட்டில் வச்சுட்டு அவரே கவுன்சிலிங் பண்ணுவார். அதன் பிறகு தமிழகத்தில் நாங்கள் குடியை நிப்பாட்டிடுவோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு படத்தில் வடிவேலை கேட்பார், எந்த கட்சிக்குப்பா ஓட்டு போட்டேன்? அண்ணே முத பட்டனுக்கு அமுத்தினேன், ரெண்டாவது பட்டனுக்கு அமுத்தினேன், அங்கேயும் ஒரு குத்து குத்துறேன் அப்படின்னு. அது போன்று இவர்கள் எல்லாம் திமுக அரசிலே இவர்கள்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் 80 லட்சம் மக்கள் தொகை, இன்னைக்கு 90 லட்சம் மக்கள் குடிக்கிறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க ஐயா, டாஸ்மார்க் கடையை மூடுங்க ஐயான்னு கேட்டால், கடையை மூட மாட்டோம், அப்படியே தான் திறந்து வச்சுருப்போம். அதே 5500 கடைகள் இருக்கும். ஆனால் புதுசாக குடிக்க வர்றவங்களை நாங்கள் கண்டுபிடிச்சி கவுன்சிலிங் பண்ணுவோம். இதை மா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், 3 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த குடிகாரர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு, அவர்களுக்காக ஒரு கவுன்சிலிங் சென்டர் வச்சிருக்கிறோம். அதில் குடிகாரர்கள் வந்து அட்மிட் ஆகி ஒன்று ரெண்டு மாதங்கள் கழித்து சுத்தமாக குடிக்கலின்னு வெளியே போனால் அரசு வேலை கொடுப்போம்னார். இது கவனிச்சிங்களா? நான் சொன்னேன், ஏன் அவன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு 3 வருஷம் 4 வருஷமாக வீட்டில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். நீ என்னன்னா, குடிக்கிறான் வந்து அட்மிட் ஆகி கவுன்சிலிங்கில் சரியாகி போனால் அரசு வேலை கொடுப்போம். அதன் பிறகு 1 மாத காலத்தில் எல்லா சென்டரையும் மூடிட்டாங்க. இது விளங்காது, இது நடக்காது என்று அவர்களுக்கு தெரியும். ஏன்னா கொஞ்ச நாள் போனால் அமைச்சரும் போய் அங்கேயே அட்மிட் ஆகிக்குவார். அந்தளவுக்கு தமிழகத்தில் குடி கலாச்சாரம் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. எதற்காக நான் கொஞ்சம் காமெடியாக பேசினாலும் கூட இதில் நம்ம சீரியஸாக புரிஞ்சிக்க வேண்டியது, குடி உண்மையாலும் நம்முடைய சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயத்தை மொத்தமாக ஒழித்து கொண்டிருக்கிறது. வீட்டிற்கு வர வேண்டிய நிதி உதயநிதிக்கு போயிட்டு இருக்கு. நிதி எங்க வரணும்னா வீட்டுக்கு வரணும். அந்த நிதி நிதி பேரில் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் சாராய ஆலைகள் வைத்திருக்கின்றார்களோ அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில அமைச்சர்கள் மீது இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குது. அது தப்பா சரிங்களா? அங்க திமுக உடன்பிறப்பு யாராவது நம்ம சகோதரர் தான் வருவார், ஆனால் தப்புனே அது எப்படின்னா நீங்க எங்கால் மாதிரி ரைட் அடிக்கலாம். சரிப்பா, நீ தம்பி வா, உனக்கு நான் பதில் சொல்றேன். இதுவரை திமுக யாரு மேலையெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்திருக்குது? அமைச்சர் செந்தில் பாலாஜ் இன்னைக்கு புலால் சிறையில் உள்ள இருக்காரு. சில பேர் நீங்கள் 10 ரூபா பாலாஜி இல்லைங்க அன்பா, சில பேர் வந்து ஊழல் பாலாஜி இல்லைங்க, ஏதோ ஒரு பேர் வச்சுங்க. ஆனால் ஊழல் செய்தது உண்மை. இன்னைக்கு பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. 3 மாத காலமாக புலால் சிறையில் இருக்காங்க. நாம் தப்பு பண்ணல, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அடுத்து ஜெகத் ரட்சகன் திமுகவனுடைய எம்பி, 1 வாரம் ரைடு பண்ணாங்க. 1 வாரம் ஜெகத் ரட்சகன் மீது ரைடு செய்த பிறகு என்ன கிடைச்சதுங்க? யாராவது தெரியல என்ன கிடைச்சதுன்னு? அதை டிவியில சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன் கேளுங்க என்ன கிடைச்சது. 400 கோடி ரூபாய் போலி ரசீதுகள் போட்டு அவருடைய மருத்துவக் கல்லூரியில டொனேஷனுக்கு மருத்துவக் கல்லூரியில சீட்டு வித்ததுக்கு 400 கோடி ரூபாய் போலி ரசீதுகள். அவர் நடத்தக்கூடிய சாராய ஆலைக்கு எரிபொருள் தயாரிப்பதற்கு, சாராய பொருள் தயாரிப்பதற்கு அவர் வாங்கியதாக பொய்க்கணக்கு காட்டிய 500 கோடி ரூபாய் ரசீது, 900 கோடி. 25 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்தன்னு சொன்ன பொய்க்கணக்கு, 925 கோடி. அவர் நடத்தக்கூடிய டிரஸ்டில் இருந்து 300 கோடி ரூபாய் பணத்தை தன்னுடைய செலவுக்காக டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டார், 1225 கோடி ரூபாய். ஜெகத் ரட்சகனுடைய வீட்டில் 1 வார காலம் நடந்த இன்கம் டாக்ஸ் ரைடில் 1250 கோடி கணக்கு சரியாக வச்சுக்கோங்க, 1225 கோடி ரூபாய் வருமான வரியை கட்டாமல் எய்ப்பு செய்ததாக அதுக்கு ஒரு நோட்டீஸ் பிடிச்சிருக்காங்க. இப்போ ஏவா வேலுட்டர் இன்கம் டாக்ஸ் ரைடு போயிட்டு இருக்கு. 4வது நாள் அன்னைக்கு, 4வது நாள் போகுது. ஒரு திமுக நண்பர் கேட்கிறார், எப்படி என்ன நீங்கள் ஏவா வேலு நம்ம ரைடு அடிக்கலாம்? நான் கேட்டால், தம்பி நான் ரைட் அடிக்கலைங்கப்பா, அது மத்திய அரசுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய நிறுவனம் ரைட் அடிக்கிறான். ஏவாவேல் அவர்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்காரு கணக்கில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏவாவேலனுடைய மருத்துவக் கல்லூரிகளை முதலமைச்சர் போய் திறந்து வைக்கிறார். ஏவாவேல் அவர்கள் ஒரு போட்டோவை பார்த்த, சைக்கிள் ரிக்ஷாவில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மைக்கில் பேசிட்டு வருவார். சைக்கிள் ரிக்ஷா பார்த்தீங்கன்னா ஏவாவேல் அப்படி ஓட்டிட்டு போவார். அப்புறம் பஸ்ல கண்டக்டராக இருந்தார். அப்புறம் திமுக சேர்ந்தாரு, அமைச்சரானாரு, திருவண்ணாமலை முழுவதுமே வளர்ச்சி போட்டுட்டாரு, இன்னைக்கு பணம் சம்பாதிச்சார். ஆனால் யாராவது திமுக நண்பர்கள் கேட்டால் ஒரே கேள்விதான் கேட்கணும், அரசியலுக்கு வரும் பொழுது அவர்களுடைய வருமானம் என்ன?
இப்ப அவங்க வருமானம் என்ன, அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, அவங்க கூலி வேலை செஞ்சாங்களா, தோட்டத்து வேலை செஞ்சாங்களா, கம்பெனி நடத்துறாங்களா, விடிய விடிய போய் பால் விற்கிறாங்களா, நாமெல்லாம் செய்யற வேலையை போல, அல்லது அந்த முறுக்கடையில் அக்கா அண்ணன் முறுக்கு சுடுற மாதிரி போய் முறுக்கு சுட்டாங்களா, நீ கேட்கணும். 5 வருஷம் 6 முறை 5 முறை 7 முறை தமிழகத்தில் எம்எல்ஏ இருக்கிறீங்க, எப்படியா உங்களுக்கு சொத்து வந்தது, ஊரையே வளர்ச்சி போட்டு வச்சிருக்கிறேன், எப்படியா வந்தது? இதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள், ஆனால் யாராவது நடவடிக்கை எடுத்தால் நம் மீது குற்றம் சுமத்துவார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் செய்ததற்கு நம்ம நடவடிக்கை எடுத்தா மத்திய அரசு ஃபேசிஸ்டாமா, மத்திய அரசு சர்வதிகாரியாமா, மோடி அவர்கள் சர்வதிகாரி என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றார். யாருங்க சர்வதிகாரி? காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க. 91 முறை காங்கிரஸ், 91 முறை மாநிலத்திலே ஆட்சியில் இருந்த கட்சிகளை காங்கிரஸ் டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறாங்க. 356 பயன்படுத்தி 91 முறை காங்கிரஸ். இந்திரா காந்தி அம்பையார் மட்டுமே 52 முறை இந்திரா காந்தி மட்டுமே டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறாங்க. மோடி ஐயா 2014 இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. 2014 இருந்து 9 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சியை நம்ம கலைச்சிருக்கிறோமா? ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்கோமா? கிடையாது. சர்வதிகாரியாக இருந்தது காங்கிரஸ். இந்தியாவில் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ். 91 முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநிலத்தில் இருந்தக்கூடிய ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு நம்மளைய சர்வதிகாரிங்கிறான், ஜனநாயகத்தின்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி சரியில்லை என்று சொல்கின்றார். அங்கே ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்கிறார், படிச்சிருக்கேன் நான்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை இல்லை, இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு. நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 வருஷத்தில் 350,000 பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம். 350,000 பேர், 350,000 பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம். அப்போ 1 வருஷத்துக்கு 70,000 பேர், 70,000 பேர்த்துக்கு அரசு வேலையை தமிழகத்திலே உருவாக்கி கொடுப்போம். ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே நிற்கிறீங்க, நீங்க எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. வருஷத்துக்கு 70,000 பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1, அது மூலமா தான் நம்ம அரசு வேலைக்கு போக முடியும். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 30 மாத காலத்தில், அப்படின்னா 2.5 வருஷத்துல பாதி ஆட்சி முடிஞ்சது. 5 ஆண்டு ஆட்சி என்பதே 60 மாசம். 30 மாதத்தில் திமுக மொத்தமாக கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலை என்பது 22,000. 5 வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுங்க? 350,000 கொடுக்கணும். 30 மாசம் முடியும் பொழுது 175,000 கொடுத்திருக்கணும். வெறும் 22,000. டிஎன்பிஎஸ்சியில் ஊழல். ஒரு குரூப் 4 பரீட்சை எழுதினீங்கன்னா 13 மாசம் ஆகும். ஒரு குழந்தை 13 மாசம் ஒரு பரீட்சை எழுதிட்டு குரூப் 4 தேர்தல் எழுதி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் 13 மாசம் நீங்க காத்து எப்படி வரும்? வருடத்திற்கு குரூப் 4 பரீட்சை என்பது 4 முறை நடந்தால் மட்டும்தான் 350,000 என்கின்ற இலக்கை எட்ட முடியும். உண்மையாகவே 350,000 பேருக்கு தமிழகத்தில் அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் குரூப் 4 பரீட்சை 4 முறை ஒரு வருஷத்துக்கு நடத்தும். இவங்க நடத்துறது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை. நீங்க கேட்கவே, மோடி ஐயா போன வருஷம் ஜூன் 2022 சொன்னாங்க 500 நாட்கள்ல 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசு வேலை என்று சொன்னாங்களா? 500 நாட்கள்ல 10 லட்சம் பேருக்கு. டிசம்பர் 31 முடியும் பொழுது 500 நாட்கள் முடிகிறது. நாம இன்னைக்கு எப்ப எந்த மாசத்துல இருக்கிறோங்க? நவம்பர்ல இருக்கோம். நவம்பர் 5ஆம் தேதிங்களா? இன்னும் நவம்பர் முழுமையா டிசம்பர் முழுமையா இருக்கு. 8.5 லட்சம் பேருக்கு தொட்டாச்சுங்க, 8.5 லட்சம் பேருக்கு தொட்டாச்சு. டிசம்பர் 31 முன்பு இந்தியாவிலே 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசு பணியில வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு பக்கம் மோடி அவர்கள் இங்கே சொன்னதை செய்கின்றார், இன்னொரு பக்கம் 350,000 பேர்த்துக்கு நாங்க அரசு வேலை கொடுப்போம் என்று சொல்லி 30 மாதம் கழித்து 22,000 பேருக்கு மட்டும். இன்னைக்கு நம்முடைய காவல்துறையின் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன் நான். ஏன்னா கொஞ்ச நாள் நானும் காவல்துறையில் பணி செஞ்சிருக்கேன். ஒரு கடினமான வேலை, மிக கஷ்டமான வேலை காவல்துறையில் வேலை பார்க்கறது. எல்லா மக்களையும் சமாளித்து எல்லாத்தையும் பேசணும். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு காவல்துறை என்ன பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காவல்துறையினுடைய முக்கியமான வேலை போட்டி போட்டுக்கிட்டு யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனை கைது செய்வீங்க அப்படிங்கிறதா. நான் காரில் வந்துட்டு இருக்கிறேன் திருச்சியில், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனை காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க. இளைஞரணி மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் ஒரு பேர். நான் கேட்டால் எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க? அண்ணன் இல்லைண்ணே, நம்ம கடைக்காரர் ஒரு டீ கடை நடத்துறாருண்ணே, நம்ம ஒன்றிய தலைவர், டீ கடையில் 10 ரூபா காஃபி,
அண்ணன் விலையை 2 ரூபாய் ஏத்திட்டார். நீங்க கேளுங்க, அண்ணன் விலையை 2 ரூபாய் ஏத்திட்டார். 2 ரூபாய் ஏத்தினதுக்கு போர்டு எழுதி போட்டிருக்காரு, ஏன் 2 ரூபாய் நான் ஏத்தினேன் என் கடையில அப்படின்னு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாலினுடைய விலை 5 முறை உயர்ந்திருக்கு, பால் விலை 5 முறை உயர்ந்திருக்கு, தயிர் விலை 3 முறை உயர்ந்திருக்கு, கரண்ட் பில்லு ஒரு ஒருத்தருக்கும் 20% உயர்ந்திருக்கு, கடையா இருந்தால் 40% உயர்ந்திருக்கு. இதையெல்லாம் எழுதி போட்டு அவரே கணக்கு போட்டு இதனால் 2 ரூபாய் ஏற்றிருக்கிற பெரியவர்களை தாய்மார்களை நீங்க ஆதரவு கொடுங்க, இன்னிலிருந்து காஃபி 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய். இப்ப திமுக காரர்லாம் இந்த தீபாவளிக்கு மாமூல் வாங்குற கடை கடைக்கு போயிட்டு இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு 5 பேர் போனாரு டீ கடைக்கு. அவரை பார்த்தியோ இந்த போர்டை எடியான்னு கேட்கிறான். நம்ம கடைக்காரன் என்ன சொன்னார், போர்டு எடுக்க மாட்டேன், 10 ரூபா காப்பி 12 ரூபா ஆயிருக்கு, ஏன் ஆயிருக்கு, நான் எழுதியிருக்கேன், எதுக்கு எடுக்கிறோம். அவன் குண்டாச கொண்டு வந்து கடையில் இருந்த பெண்மணியிட்ட தவறா நடந்துக்கிறான். நம்ம தம்பி போய் தட்டி கேட்கிறான், கைது பண்ணி சிறை. இது எப்படி இருக்குது, நாங்க ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி இடிஎம்இன் தோத்து போயிடும், ரஷ்யாவினுடைய சர்வதிகாரி ஸ்டாலின் தோத்து போயிடும், போல்பட்டன் ஒரு சர்வதிகாரி இருந்தார் அவரு தோத்து போயிடும், உலகத்தில் மோசமான சர்வதிகாரிகள் யார் இருக்காங்களோ நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும். அந்த அளவுக்கு ஒரு சர்வதிகாரத்தனமான ஆட்சியை தமிழகத்தில் காவல்துறையை வைத்து திமுக நடத்திக்கிட்டு இருக்கு. காவல்துறையுடைய முக்கிய வேலை என்ன, பாரதிய ஜனதா கட்சிக்கார கொடிக்கம்பத்தை கொண்டு எங்க நடுறாங்கிறது முக்கியம். கொடிக்கம்பத்தை நடுறது புடி அந்த பெண்ணுடைய தாளிச்ச நேரம் கடத்திட்டு போனா பரவாயில்ல, நாளைக்கு போய் பிடிச்சிக்கலாம், அதெல்லாம் அவசரம் இல்லையா, கொடிக்கம்பம் இன்னைக்கு நடக்கூடாது, தாலி செய்யல நாளைக்கு போய் பிடிக்கணும், அவன் எங்க திருட எங்க ஓட போறான், உள்ளூருக்குள்ளதான் இருப்பான். இதை போன்ற ஒரு மோசமான ஒரு சர்வாதிகாரத்தனமான ஆட்சியை நாம் பார்த்தது கிடையாது. இந்த யாத்திரையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இருந்தவங்களும் 95-96 தொகுதி இருக்கவங்களும் வேற, ஏன்னா எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு. யாத்திரை சூடாக சூடாக யாத்திரை நன்றாக இருக்க இருக்க என்னை மட்டும் கைது பண்ணுவது கொஞ்சம் பயம், ஆனா என்னையும் கைது பண்றதுக்கு வருவாங்க, அண்ணாமலை தொட்டா வேற மாதிரி ஆயிரும் அப்படியே பயந்துகிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கையும் கைது பண்ண யாத்திரை நடத்தக்கூடாது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 1972-74 வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நடக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் திமுகவை எதிர்த்து தைரியமாக ஒரு கட்சியும் மனிதனும் கேள்வி கேட்கிறாங்களோ, எம்ஜிஆர் ஐயா கேள்வி கேட்டார் 72-74 வரைக்கும், பின்னாடியே வந்தான் எம்ஜிஆர் ஐயா வச்ச கொடிக்கம்பங்களை வெட்டி வீசினான். எனக்கு இன்னைக்கு அதே வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்யுது, சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், மக்கள் நம் பக்கம் இருக்கிறாங்க, திமுக மாதிரி தேடி பயணத்துக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது, அவனுக்கெல்லாம் திருட்டு பயணம், மக்களுடைய பணத்தை யாரு கொள்ளையடித்தாலும் நம் கேள்வி கேட்கணும், அதுக்கு தான் நம்ம அரசியல் இருக்கும். இதற்கெல்லாம் பயப்படாம உங்களுடைய அரசியலை தொடர்ந்து நடத்துங்க, போய்கிட்டே இருங்க, ஒருவேளை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறாங்கன்னா பின்னாடி ஜாமீன் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்துகிட்டே இருக்கிறோம், 3 நாள் நல்லா படுத்துங்கிட்டு ஜெயில ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே வாங்க. ஏன்னா நம்முடைய இலக்கு என்பது தமிழகத்தில் ஏழை ஜாதி இருக்கக்கூடாது, அதான் நம்முடைய இலக்கு, நமக்கு வேற எந்த இலக்கு கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லா ஜாதிகளும் இருக்கணும், நம்முடைய ஆட்சியில் இஸ்லாமியர்கள் சிறப்பா இருக்கணும், கிறிஸ்தவர்கள் சிறப்பா இருக்கணும், இந்துக்களும் சிறப்பா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள், அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும்.